ஹாய் தீவர்ஸ், இன்றைக்கி நான் ஒரு புது மாடல் பெண்டன்ட்டு பண்ணலான்ட்டு இருக்கிறேன். அதுவும் கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் லுக்கில் தான் இருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம க்ளே எடுத்து நல்லா ஏர் பபிள்ஸே இல்லாமல் நல்லா பிசைஞ்சிக்கிட்டு அதை வந்து நாம் ஸ்லாப் பண்ணணும். நல்லா நீட் பண்ணிக்கணும் மொதல் நம்ம. அதுக்கப்புறம் நம்ம கையில் கொஞ்சம் லைட்டாக ஆயில் தடவிட்டு கீழே நம்ம ஸ்லாப் பண்ணுற இடத்துலையும் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு வச்சு நாம் ஸ்லாபு ரெடி பண்ணணும். ஸ்லாபோட திக்னஸ் வந்து 5 mm இல்லைன்னா 6 mm, அது நம்மளோட அந்த பெண்டண்ட்டை பொறுத்து இருக்குது. நான் வந்து இன்றைக்கி 5 mm தான் வைக்கிறேன். 6 mm நான் பெரும்பாலும் வைக்கிறது கிடையாது, 5 mm தான் நான் வைப்பேன். இப்போ இதில் வந்து நான் இந்த பெண்டண்ட்டில் வந்து நான் மேலே லக்ஷ்மி ஒரு இது வந்து அட்டாச் பண்ண போகிறேன், அதனால் நான் 5 mm தான் வச்சுருக்கிறேன். இப்போ இந்த ஸ்லாப்பில் மேலே வந்து லைட்டாக ஆயிலும் வாட்டரும் அப்ளை பண்ணி இது பண்ணிவிட்டு நம்ம ஃபெட்லிங் நைஃபால் 45 degree ஆங்கிளில் வச்சு நாம் ஸ்லாபை நீட் பண்ணிக்கணும். நல்லா நீட் பண்ணால் தான் நம்ம கொடுக்குற இம்ப்ரெஷன் வந்து நல்லா தெரியும், பார்க்க அழகாக இருக்கும் பெண்டண்ட் வந்து. அதே ஃப்ரண்ட்டு பேங்க்கு ரெண்டு பக்கமும் அதே மாதிரி நம்ம ஃபெட்லிங் ஆயில் அப்ளை பண்ணி வாட்டர் அப்ளை பண்ணி ஃபெட்லிங் நைஃபால் நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம. இப்போ இதில் வந்து நான் ஒரு ரவுண்டு இம்ப்ரெஷன் வந்து நான் தரப்போகிறேன் ஒரு கட்டரால். இது கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் லுக்கில் தான் இருக்கும் இந்த பெண்டண்ட் வந்து. பாருங்க, எக்ஸ்ட்ரா கிளேயெல்லாம் ரிமூவ் பண்ணி நாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடணும் ஒரு பாக்ஸில் வந்து வச்சுட்டு. அதுக்கு முன்னாடி நாம் இதை சைஸ் பார்த்துட்டு இந்த பெண்டண்ட்டோட எட்ஜஸ் எல்லாம் நாம் வந்து இப்போ நீட் பண்ணணும். எட்ஜஸ் எல்லாம் நம்ம நல்லா நீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள என்ன டிசைன் நம்ம கொடுக்க போகிறோமோ அதை கொடுக்க ஆரம்பிக்கணும். நான் வந்து ஒரு 2 round இம்ப்ரெஷன் வந்து நான் தரப்போகிறேன். எனக்கு இதுவும் சரியாக வரல, அதனால் இன்னொரு ரவுண்ட் இம்ப்ரெஷன் வந்து தான் நான் தரப்போகிறேன் இன்னொரு இது வச்சு. இதே மாதிரி இதுக்கு உள்ளேயும் இன்னராக ஒரு இன்னொரு இம்ப்ரெஷன் நான் தரேன். இதில் ரெண்டு இது தரேன், ஏன்னா அவுட்டரில் ஒரு டிசைன் தரப்போகிறேன், இன்னரில் ஒரு டிசைன் தரப்போகிறேன். அதுதான் 2 impression நான் கொடுத்துருக்குறது. இப்போ அவுட்டரில் வந்து நான் ஒரு டூலு, கார்விங் டூல், அந்த இது இருக்குல்ல, அந்த ஒரு நைஃபாட்டாக இருக்கும், அதை வச்சு வந்து கிராஸ் கிராஸாக ஒரு இம்ப்ரெஷன் ஃபஸ்ட்டு தாரேன். தந்துட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து ஆப்போசிட்டில் இன்னொன்று ஒரு டைமண்ட் கட்டு மாதிரி திரும்பி ஆப்போசிட்டில் ஒரு டைமண்ட் கட் வர மாதிரி
அதுலேயே இன்னொரு இம்ப்ரெஷன் வந்து நான் தரேன். இதுவும் பார்க்க அழகாக இருக்கும். இந்த டிசைனும் வந்து லக்ஷ்மி சென்டரில் நான் அட்டாச் பண்ணுறதுனால அவுட்டரில் வந்து இந்த மாதிரி நான் டிசைன் கொடுப்போம் அப்படின்ட்டு நான் நினச்சேன். அதே மாதிரி போட்டிருக்கேன். இப்போ உள்ள வந்து ஒரு ரவுண்ட் இம்ப்ரெஷன் வந்து நான் தரேன். ஃபுல்லாக சுற்றி ரவுண்ட் இம்ப்ரெஷன் கொடுத்துட்டு அதுக்கும் உள்ளே வந்து டூத் பிக்கால் நான் டாட் டாட்டாக வைக்க போகிறேன். நான் ஏற்கனவே இந்த லக்ஷ்மி இது வந்து நான் செஞ்சு வச்சிட்டேன். ஏன்னா எல்லாமே காமிக்க முடியாது அப்படின்ட்டு ஒன்று மாத்திரம் அது எப்படி காமிக்கிறதுன்னு நான் எப்படி செய்கிறதுன்னு நான் காமிக்கிறேன். எப்படி மோல்டு எடுக்கிறதுன்னு நான் காமிக்கிறேன். ஏற்கனவே நான் மூணு செஞ்சிட்டேன். மூணு வந்து கீழேயும் மேலே ஒன்றும் நான் அட்டாச் பண்ண போகிறேன். போக சென்டரில் ஒன்று இந்த இது வந்து நான் சென்டரில் வைக்க போகிறேன். இது வைக்கிறதுனால அது வந்து அந்த வைக்கிற அந்த சென்டரில் நான் டூத்பிக்கால் ஃபுல்லாக டாட் டாட்டாக தரேன். அது கொடுத்து முடித்த பிறகு நாம் லக்ஷ்மி பெண்டண்ட்டில் இந்த எக்ஸாக்டோ நைஃப் இருக்குல்ல அதை வச்சு ஃபுல்லாக கீறி விட்டுக்கிடணும் நம்ம. அப்போ தான் அதில் அந்த கிளேயில் வந்து வாட்டரை ஆட் பண்ணி நல்ல ஒரு பேஸ்டாட்டம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் முதையவும். அதை வந்து இதில் நாம் அந்த பேஸ்ட்டை இதில் வச்சு இந்த ஸ்லாப்லேயும் சென்டர்லேயும் கொஞ்சம் பேஸ்ட்டு வச்சு நம்ம ரெண்டையும் அப்படியே அட்டாச் பண்ணி ஜாயின் பண்ணிடணும். அப்போ தான் அது நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கிடும். அந்த ஸ்லாபோடு நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கிடும். இந்த பேஸ்ட்டு வந்து அது பிடிச்சிக்கிடும். சென்டரில் ஏற்கனவே நம்ம டாட்டு தானே கொடுத்துருக்குறோம். அதனால் அந்த பேஸ்ட் வைக்கிறப்போ அந்த டாட்டு உள்ளே அந்த குழிக்குள்ளெல்லாம் அந்த பேஸ்ட்டு போய் இதுவும் போய் நின்று நல்லா பிடிச்சிக்கிடும். அதே வெறுமனே நம்ம ஸ்லாப் வந்து ஒரு டிசைனும் இல்லாமல் நீட்டாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துலையும் இதே மாதிரி நம்ம கீறி விட்டுக்கிடணும். இப்போ ரெண்டையும் நல்லா நம்ம ஜாயின் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு நான் டூத்பிக்கை வச்சு லைட்டாக அதை சேர்த்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு டூலை வச்சு நான் ரெண்டையும் ஜாயின் நல்லா ஜாயின் பண்ணி விட்டாதான் நமக்கு பேக் ஆகுறப்போ அது வந்து தனியாக கலந்து வராமல் இருக்கும். அதனால தான் நம்ம நல்லா ஜாயின் பண்ணுறது. இப்போ அந்த இடத்துல நம்ம அந்த டூலை வச்சு நம்ம கொஞ்சம் இது பண்ணியிருப்போம்ல, அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி கோடு கோடாக விழுந்திருக்கும். அதெல்லாம் அந்த ப்ரஷ்ஷை வச்சு நாம் ஸ்மூத்தன் பண்ணிக்கணும். அந்த இடத்த வந்து நீட் பண்ணிக்கிடணும். ஃபஸ்ட்டு பண்ணிட்டு திரும்பியும் அந்த இடம் சுற்றி அந்த லக்ஷ்மி பெண்டண்ட்டை சுற்றி நம்ம ஏற்கனவே அங்கே டாட் டாட்டாக வச்சுருக்குறோமா அதில் திரும்பியும் நாம் டாட் வச்சுக்கணும். ஏன்னா அழிஞ்சு போயிருக்கும் அது வந்து அந்த டாட்டெல்லாம். இம்ப்ரெஷன் திரும்ப நாம் கொடுத்துக்கிடணும். இப்போ நாம் வந்து பெண்டண்ட்டு அந்த பெண்டண்ட்டுக்கு கீழே லக்ஷ்மி டால லக்ஷ்மி பெண்டண்ட்டை வந்து சின்ன ஸ்டட்டு இது வந்து நான் ஜாயின் பண்ண போகிறேன். அதில்
அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் மேலே ஒரு லக்ஷ்மி இது மோல்டு வைக்க போகிறோம்ல, அது எப்படி எடுக்கிறது அப்படின்ட்டு நான் காமிச்சிடறேன். ஏற்கனவே நான் மூணு செஞ்சு வச்சதுனால ஒன்று மாத்திரம் காமிச்சிருவோம் அப்படின்ட்டு. இது ஜும்கா பேஸில் இருக்கும் இந்த லக்ஷ்மி இது வந்து, அதனால் அது வச்சா அழகாக இருக்கும் அப்படின்ட்டு நான் இதுக்கு வைப்போம் அப்படின்ட்டு ரெடி பண்ணியிருக்கிறேன். இப்போ சென்டரில் ஒன்று வச்சாச்சு, இப்போ அதுக்கு ரெண்டு சைட்லேயும் ஒன்று ஒன்று நாம் யூபின்னால் அட்டாச் பண்ணிக்கிடணும். இப்போ சைட்லெல்லாம் நாம் ஸ்டிக் பீடு ஃபுல்லாக வச்சிடணும். ஏற்கனவே நான் இந்த ஸ்லாப்பில் வந்து பெண்டண்ட்டில் வந்து நான் யூபின் வந்து ரெண்டு யூபின்னு ரெண்டு சைடு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் மாலை போடுறதுக்கு. அது வந்து என்னால் காமிக்க முடியல, அதனால் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஃபுல்லாக ஸ்டிக் பீடு வச்சுட்டு இந்த லக்ஷ்மி கீழே ஸ்டட்டு தொங்குது இல்லை அந்த மோல்டு, நம்ம ஜும்கா வாட்டம் நம்ம வச்சுருக்கோமா அதுலேயும் நம்ம ஸ்டிக் பீடை வந்து ஜாயின் பண்ணிடணும். மேலேயும் நான் ஒரு லக்ஷ்மி இது வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஒவ்வொன்றுலையும் மூணு மூணு பீட்ஸ் வந்து நான் ஜாயின் பண்ணுறேன். ஸ்டிக் பீடு வந்து போட்டிருக்கேன், மூணு மூணு போட்டிருக்கிறேன். இப்போ லக்ஷ்மிக்கு மேலே உள்ள லக்ஷ்மிக்கு சைடில் ரெண்டு சைட்லேயும் ஒவ்வொரு ஸ்டிக் பீடு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு ஒவ்வொரு ஸ்டிக் பீடுன்னு நான் வச்சிடுறேன். அது அவ்வளோதான், இது வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து ஜும்கா நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே நான் அந்த லக்ஷ்மி மோல்டு வந்து எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஜும்காவும் நான் அதையும் என்னால் காமிக்க முடியல, சாரி, ஏதோ சம் ரீசனால் அது டெலீட் ஆயிடுச்சு. அதனால் நான் இது டிசைன் பண்ணுறது மாத்திரம் நான் காமிக்கிறேன். அங்கே எப்படி நம்ம பெண்டண்ட்டில் போட்டோமோ அதே டிசைன் தான் இதுலேயும் நான் ஜும்காவில் போடுறேன். ஒரு டைமண்ட் டைமண்டாக கட் மாதிரி அதில் கிராஸ் கட் மாதிரி கொடுத்து வச்சுருந்தேன். மேலே ரவுண்ட் இம்ப்ரெஷன் இன்னரில் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி ஜும்காலையும் மேலே ரவுண்ட் இம்ப்ரெஷன் கொடுத்து கீழே வந்து அந்த டைமண்ட் கட் மாதிரி நான் கொடுத்துருக்குறேன். கொடுத்து சென்டர்லையும் ஒரு இம்ப்ரெஷன் நாம் அந்த ஜும் ஸ்டட்டை ஜாயின் பண்ணுற இடத்துல நம்ம ஒரு இம்ப்ரெஷன் நாம் கொடுத்துக்கிடணும். இப்போ இதில் ஸ்டிக் பீடு வந்து நாம் கோர்த்துக்கிடணும். அது வந்து சைடில் நம்ம நேராக வைக்கக்கூடாது, கொஞ்சம் சாயலாக தான் நம்ம வந்து அதில் கோர்க்கணும். இல்லைன்னா ஜும்காவுக்கு வெளியே வந்து வந்துடும். அது வந்து பார்த்து நீங்கள் சொருவுங்க. இப்படி ரெண்டு ஜும்காலையும் நான் ஒவ்வொன்றா கோர்த்து கோர்த்து ஜும்காவை வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். நம்ம ஜாயின் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான், பெண்டண்ட்டும் ஜும்காவும் முடிஞ்சிடும். கொஞ்சம் ஒரு இடத்துல கொஞ்சம் எனக்கு இன்னொரு ஸ்டிக் பீடு சொருக இடம் தேவை, அதனால் கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணி சொருகி வச்சுருக்கிறேன். இப்போ இதுலேயும் ஒரு ஜும்கா நம்ம மாட்டி வச்சு ஒரு ஸ்டட் எடுத்து ஜும்காவில் மாட்டி வச்சு இன்னொரு ஸ்டட்லையும் இதே மாதிரி ஜும்கா மாட்டணும். அதுக்கு முன்னாடி அந்த ஜும்காவில் நாம் ஸ்டிக் பீடு வந்து
நம்ம அட்டாச் பண்ணிக்கிடணும். இப்போ ஜும்காவும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு ருத்ராட்சா பீடு வந்து நான் மாலை மாலையில் ருத்ராட்சா பீடும் நார்மல் பீடும் போடலான் இருக்கேன். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் அடுத்து காமிக்கிறேன். ஓகே காய்ஸ், நாலாவது புளி நான் வச்சு எடுக்கிறது வந்து நாலாவது புளியில் நான் வச்சு எடுக்கிறேன். மொத்தம் 30 பீட்ஸ் நான் இது மாதிரி எடுக்க போகிறேன். அதான் 5 மாத்திரம் நான் செஞ்சு காமிச்சிடுறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் மற்றதும் அதே மாதிரி தான் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வாட்ரு கொஞ்சம் தடவிட்டு எடுத்து வச்சு புளிய வந்து நான் ஊற்றணும். வச்சுட்டு இந்த நம்ம கோம்பு இருக்குல்ல அதில் வச்சு அப்படியே உருட்டணும். பார்த்தீங்கன்னா ருத்ராட்சா மாதிரி அழகாக வந்துருக்கு. இது சட்டுன்னு நம்ம செஞ்சிடலாம். இந்த மாதிரி சீப்பில் வச்சு நம்ம செய்கிறப்போ ஈஸியாக நமக்கு வந்து ஒர்க்கு வந்து முடியும். இப்போது ஹோல் போட்டுடலாம். நான் வந்து இன்றைக்கி த்ரெட்டில் போடுவோமா அப்படின்னு நினச்சிருக்கேன். ரோப் இருக்குல்ல அதில், அதனால் நான் வந்து டூத்பிக்கை வச்சு நான் ஹோல் போடுறேன். இந்த மாதிரி நான் முத 30 போடலான்னு நினச்சேன். இப்போ 40 போட்டு வச்சுருவோம். ஒருவேளை கொஞ்சம் லாங்காக லென்த்தியாக போடணும் அப்படின்னா அந்நேரம் நம்ம யோசிச்சிட்ருக்க முடியாதுல்ல, செய்யவும் முடியாது. அதனால் 40 போட்டுருவோம் அப்படின்ட்டு நான் நினச்சிருக்கிறேன். நார்மல் பீடு ரவுண்டு பீடு வந்து நான் 16-20 பீடு வந்து நான் செய்ய போகிறேன் மொத்தம். நார்மல் ரவுண்டு பீடும் இதே இதில் வச்சு தான் நான் எடுக்க போகிறேன். ஓகே கைஸ், எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ட்ரெடிஷ்னல் செட்டுக்கு தேவையானது எல்லாமே இங்கே டிஸ்பிளேயில் வச்சுருக்கிறேன் பாருங்கள். அடுத்தது இது எல்லாம் பேக் ஆகி வரவும் அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.